நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் இன்று வைபவமாக நடைபெற்ற ஸ்ரீ வராக ஜெயந்தி உற்சவம், சிறப்பாக நடைபெற்ற ஏகாந்த ஸ்னப்பன திருமஞ்சனம். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி கோவிலில் உத்தர நட்சத்திர உற்சவம், வைபவமாக நடந்த ஊஞ்சல் சேவையும் திருச்சி சேவையும். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் சதுர்த்தி திருவிழா, வெள்ளி ரதத்தில் உலாவந்த விநாயக பெருமான். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் இன்று காலை ஸ்ரீ வராக ஜெயந்தி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஆதிவராக க்ஷேத்திரமாக விளங்கும் திருமலையில் ஒவ்வொரு ஆண்டும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வராக ஜெயந்தியை சிறப்பாக நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று காலை திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திலிருந்து அர்ச்சகர்கள் பூஜை பொருட்கள், மங்கள திரவியங்கள், நைவேத்தியங்கள் ஆகியவற்றை மங்கள வாத்தியங்களோடு புஷ்கரணி அருகே இருக்கும் ஸ்ரீ வராக சுவாமி சன்னதிக்கு சுமந்து வந்தனர். பிறகு மூலவருக்கு ஆகம முறைப்படி ஏகாந்த ஸ்னப்பன திருமஞ்சனம் மற்றும் சாத்துமுறை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் CH வெங்கைய சௌத்ரி, ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள் பங்கேற்றனர். திருப்பதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலயத்தில் உத்தர திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு தெய்வங்களுக்கு ஊஞ்சல் சேவையும் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள கண்ணாடி அறையில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல்கள் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமியையும், எதிர் சேவையாக உற்சவர் தாயாரையும் கொலவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். தாயாருக்கு நீல கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் பவளமாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக வீற்றிருந்த ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமிக்கும் பட்டாடை கட்டி தங்க கவசத்துடன் கிரீடமும் மலர் மாலையும் அணிவித்து, உபய நாச்சியார்களுக்கு மஞ்சள் பட்டு சேலைகள் கட்டி பதக்கங்களோடு மலர் மாலைகள் சூட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்து ஊஞ்சல் சேவையை நிறைவு செய்தனர். பிறகு தெய்வங்களை தனித்தனி திருச்சிகளில் கொலுவிருக்கச் செய்து ஆலய உள்வளாகத்திலிருந்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வெளியே சுமந்து வந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜெய்யர் பெருமக்கள் முன்னே செல்ல நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவர்களை இருகுடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். பெரிய ஜெய்யர் சுவாமிகளும், சின்ன ஜெய்யர் சுவாமிகளும், ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்தம் சேவிக்க திருச்சி சேவையும் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் புகழ்பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் நடைபெற்று வரும் சதுர்த்தி பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் வெள்ளி ரதத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையொட்டி நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஆலயத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயகர் வெள்ளி கேடயத்தின் மேலும் சப்பரத்தில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரையும் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். கணநாதனை வெள்ளி ரதத்தில் கொலவிருக்கச் செய்தனர். தங்க கவசத்துடன் ஆபரணங்களும் ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலைகளும் அணிந்தபடி அழகாக காட்சி கொடுத்த உற்சவர் ஸ்ரீ விநாயகரை வீதி உலா அழைத்துச் சென்றனர். மங்கள வாத்தியங்கள், திருக்குடைகள், ஏராளமான பக்தர்கள் உடன் வர உற்சவ மூர்த்திகளை கோவிலை சுற்றியுள்ள வீதிகள் வழியாக வலம் வரச் செய்தனர். பிறகு பந்தலின் கீழே நிறுத்தி ஏராளமானோர் தரிசிக்க ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்ரீ ருக்மணி சமேத பாண்டுரங்க சுவாமி கோவிலில் திருக்கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக பெண்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவர் சன்னதி முன்பு ஊஞ்சல் மீது ஸ்ரீ ருக்மணி சமேத பாண்டுரங்கநாதனை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர்.
வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மந்திரங்கள் ஓதி மாங்கல்ய பூஜை செய்தனர். வெள்ளி கவச அலங்காரத்துடன் சுவாமியும் தாயாரும் திருக்காட்சி தர பக்தர்கள் தரிசிக்க தாயாரை எதிர் சேவையாக நிறுத்தி மாலைகள் அணிவிக்கப்பட்டன. பின்னர் கைத்தலமாக ஏந்தி வந்து சுவாமி அருகே கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் வைபவமும் நடத்தப்பட்டது. பின்னர் மங்களவாத்தியங்கள் ஆலயமணி முழங்க ஸ்ரீ ருக்மணி தாயார் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருக்கும் அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவிலில் நடைபெற்று வந்த ஆவணி திருவிழா கம்பம் அனுப்புதலுடன் நிறைவு பெற்றது. வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பூஜைகளை துவக்கினர். கருவறையில் நின்ற திருமேனியோடு அருளும் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து சங்கு சக்கரமும் தந்து ஸ்ரீ விஷ்ணு துர்கையாக அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு கோவிலில் நடப்பட்டிருந்த முக்கோண கம்பத்திற்கு ஆரத்தி காட்டியதும் கம்பத்திற்கு அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கோவில் பூசாரி கம்பத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வர ஏராளமான பெண்கள் மஞ்சள் நீர் ஊற்றி வணங்கி வழிபட்டனர். பிறகு கோவிலில் இருந்து கம்பம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். கரூரில் உள்ள அருள்மிகு வேம்பு மாரியம்மன் கோவிலில் ஆவணி திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு தங்க கவசம் அணிவித்து கண் மலர்கள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். தீஜ்வாலை நாக கிரீடம் அணிந்து கொண்டு காட்சி கொடுத்த அருள்மிகு வேம்பு மாரியம்மனை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். உற்சவர் அம்மனை மூலவர் சன்னதி முன்பு சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்ததும் பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்ச்சரங்களையும் கண்ணாடி வளையல்களையும் வைத்து பூஜித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த கூடலூரில் இருக்கும் அருள்மிகு காமாட்சி உடனுரை கைலாசநாதர் கோவிலில் தெய்வ திருமண வைபவம் விமர்சையாக நடத்தப்பட்டது. முன்னதாக மூலவர் அருள்மிகு கைலாசநாதருக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளி நாகப்படியை நிறுத்தி விபூதி பட்டையுடன் ருத்ராட்ச மாலை வெட்டிவேர் மாலையோடு வண்ண மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு வெண்பட்டு சேலை கட்டி மாலை சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மூலவர்களுக்கு நாமார்ச்சனையோடு தீபாரதி காண்பித்ததும் கோவில் வளாகத்தில் விசேஷ அலங்காரத்துடன் ஆதி தம்பதிகள் உற்சவமூர்த்திகளை மேடை மீது எழுந்தருளச் செய்து சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து திருமண வைபவத்தை துவக்கினர். உபயதாரர்களும் பக்தர்களும் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிவாச்சாரியார்கள் கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை நடத்தினர். பிறகு மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தி மாங்கல்ய பூஜை செய்ததும் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை தரிசிக்க உற்சவமூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்தனர். திண்டுக்கல்லில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு வெள்ளை விநாயகருக்கு சதுர்த்தி பெருவிழாவையொட்டி விசேஷ அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. மூலவரை ஸ்ரீ பார்வதி தேவி மடி மீது குழந்தை விநாயகரை ஏந்தியபடி அருளும் கோலத்தில் அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி ஸ்ரீ பார்வதி தேவி அருள் புரிய சக்திக்கும் விநாயகருக்கும் தூபத்துடன் பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் நிவேதித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவத்தின் மற்றொரு நாளில் ஸ்ரீ விநாயக பெருமானை ஆசனத்தின் மேல் சற்று சாய்ந்து அமர்ந்த கோலத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி முழுமுதற் கடவுள் அருள் புரிய உற்சவரும் அருகே எழுந்தருள் இருக்க மகாமங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து நடத்தப்பட்ட கும்பாபிஷேக விழா காட்சிகளை இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் கோட்ராம்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர்
ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் கோவில் குட முழுக்கை முன்னிட்டு யாக சாலையிலிருந்து வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு ரேணுகாதேவி அம்மன் கோவில் முகப்பு கோபுரத்திற்கும் புனித நீரை ஊற்றினர். கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பகோணம் அருகே பாபநாசம் அடுத்த திருப்பாலைத்துறையில் உள்ள ஸ்ரீ வீரபெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கடம்புறப்பாடு நடைபெற்றது. வேத பண்டிதர்கள் கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதையடுத்து அருள்மிகு ரேணுகாதேவி அம்மனுக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆச்சாள்புரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஸ்தோத்திர பூர்ணாம்பிகை சமேத சிவலோகநாதர் சுவாமி கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு தர்மபுர ஆதீனம் வருகை தந்ததும் யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த மேகலூர் மதுரா ராஜபாளையம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மூலவருக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி அரச இலை மாலையுடன் எருக்கம்பூ மாலையும் மலர் மாலையும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க யாக சாலையில் இருந்து வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் மீது மலர்கள் தூவி புனித நீரும் தெளித்தனர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திருவேட்டை ஐயனார் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டு ஆரத்தி காட்டி பூர்ணாஹுதி சமர்ப்பித்தனர். பிறகு பிரதான கலசத்திற்கு தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சிகளை அடைந்த வேத பண்டிதர்கள் வானில் கருடன் வட்டம் இட்டதும் விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் கருவறையில் ஸ்ரீ பூரண புஷ்கலா தேவியர்களுடன் அமர்ந்தருள் பாலிக்கும் ஸ்ரீ திருவேட்டை ஐயனாருக்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கரூர் மாவட்டம் புகலூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு வல்லப கணபதி திருக்கோவில் குடமுழுக்கையொட்டி ஏராளமான பக்தர்கள் கோவிலை சுற்றி குழுமியிருக்க மங்கள வாத்தியங்களுடன் வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாக சாலையிலிருந்து புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கு மாலை சூட்டி புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். கோவில் கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வல்லப கணபதிக்கும் மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமியை தரிசித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த காடையூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விநாயக பங்கசாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு காட ஈஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க மாலை சூட்டி புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். தொடர்ந்து அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதேபோல் ராஜகோபுர விமான கலசங்களுக்கும் வேத பண்டிதர்கள் புனித நீரால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கஸ்பா பகுதியில் உள்ள அருள்மிகு செந்தில் வேல்முருகன் கோவில் குடமுழுக்கு வைபவத்தையொட்டி யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டு பூர்ணாஹுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர்.
கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக மூலவர் அருள்மிகு செந்தில்வேல் முருகனுக்கு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தேவி மாசுபடா அம்மன் கோவில் பால்குட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிரசு வடிவில் கருவறையில் அருளும் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி தங்க தீஜ்வாலை கிரீடமணிவித்து மூக்குத்தி புல்லாக்குடன் நத்தும் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி கண்ணாடி வளையல்களையும் வைத்து அலங்கரித்திருந்தனர். காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக பம்பைகள் முழங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு சென்று அருள்மிகு மாசுபடா அம்மன் கோவிலை அடைந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் குடிக்கொண்டுள்ள ஐயப்ப சுவாமிக்கு ஆவணி மாத உத்தர திருநட்சத்திரத்தையொட்டி அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பஞ்சலோக சிலையாக அமர்ந்தருளும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், நெய், தயிர், இளநீர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், வெல்லம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். கோவிலில் வண்ண மாக்கோலம் வரைந்து பஞ்சமுக விளக்கை ஏற்றி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு வெண்பட்டு கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் ஏகதீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை வணங்கி வழிபட்டனர். மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ஆனந்த விநாயகர் கோவிலில் சதுர்த்தி பெருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவரும் உற்சவரும் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் வெள்ளி மூஷிக வாகனத்தின் மீது உற்சவர் விநாயகரை கொலவிருக்க செய்திருந்தனர். சக்தி மைந்தனுக்கு வெண்பட்டு கட்டி காசு மாலையுடன் முத்துப்பவள மாலையும் அணிவித்து சாயக்கொண்டை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களுடன் காதணிகள் பூட்டி மலர் கிரீடமணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து ஸ்ரீ ஆனந்த விநாயகரை தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் இருக்கும் ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமி கோவிலில் ஸ்ரீ ஜெயந்தி விழா நிறைவாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பெண்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். பிறகு ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமி கோவிலை அடைந்ததும் பக்தர்கள் பால் குடங்களை சமர்ப்பித்தனர். பிறகு கருவறையில் குழலூதும் கண்ணனாக நின்றருளும் ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் பக்தர்கள் சமர்ப்பித்த பால் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் கிருஷ்ணசுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த மேலப்பேட்டை பாளையத்தில் இருக்கும் அருள்மிகு முத்தாலம்மன் ஸ்ரீ சந்தியப்பன் அருள்மிகு காளியம்மன் கோவிலில் நடைபெற்று வந்த ஆவணி திருவிழா இனிதே நிறைவு பெற்றது. இரண்டாம் நாளன்று காவிரி கரையில் இருக்கும் அருள்மிகு விநாயகருக்கு தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூரம் காண்பித்ததும் பூங்கரகத்திற்கும் ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவரம்மனை வாழை, கரும்பு, மலர் மாலைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பூங்கரகம் முன்னே செல்ல உற்சவரம்மனை சுமந்து கொண்டு பின்தொடர பக்தர்கள் ஊரின் பல்வேறு வீதிகள் வயல்வெளிகள் நடுவே ஊர்வலமாக வந்தனர். ஊரை சுற்றி வலம் வந்ததும் அருள்மிகு முத்தாலம்மன் கோவிலை அடைந்தனர்.
அங்கு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அழகாக காட்சி கொடுத்த மூலவர் அருகே பூங்கரகத்தை வைத்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் கோவிலின் வெளியே உற்சவருக்கு ஒய்யாளி சேவையும் நடத்தினர். 4ஆம் நாள் மற்றும் விழாவின் நிறைவை முன்னிட்டு கோவிலில் குதிரை வாகனத்தின் மீது உற்சவரை கொலவிருக்கச் செய்து மகா கற்பூர ஆரதி காட்டப்பட்டது. சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிந்து கலசத்தை தாங்கியபடி அம்பிகை காட்சி தர கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். தாரை தப்பட்டைகள் பம்பைகள் முன்னே செல்ல இளைஞர்களின் ஆட்டத்துடன் பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவரம்மனை சுமந்து வந்தனர். அப்போது அனைவர் மீதும் மஞ்சள் நீர் ஊற்றி பரவசத்துடன் பக்தர்கள் கற்பூரம் காண்பித்து உற்சவர் அருள்மிகு முத்தாலம்மனை வணங்கி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் வாணியங்குடியில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு திருவிழாவை முன்னிட்டு ஏராளமானோர் முளைப்பாரிகளை சுமந்து ஊர்வலமாக சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர். முன்னதாக மூலவர் அம்மனுக்கு காவிப்பட்டு சேலை கட்டி மாவு காப்பு சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் பாடல்கள் பாடியபடி கும்மியடித்து வலம் வந்தனர். பிறகு மூலவருக்கு ஆரதி காண்பித்ததும் வீதி உலா துவங்கியது. பொய்க்கால் குதிரை, செண்டை வாத்தியங்கள், தாரை தப்பட்டைகள், பூங்கரகம் முன்னே செல்ல அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாறையுடன் பக்தர்கள் பலவித முளைப்பாறைகளை சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். ஊரை சுற்றி வலம் வந்து எல்லையை அடைந்து முளைப்பாறைகளை கரைத்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் இன்று வைபவமாக நடைபெற்ற ஸ்ரீ வராக ஜெயந்தி உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற ஏகாந்த ஸ்னப்பன திருமஞ்சனம். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி கோவிலில் உத்தர நட்சத்திர உற்சவம். வைபவமாக நடந்த ஊஞ்சல் சேவையும் திருச்சி சேவையும். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் சதுர்த்தி திருவிழா. வெள்ளி ரதத்தில் உலா வந்த விநாயக பெருமான். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.